any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand ஒரு டிபேட்டுக்கு நீங்க அழைப்பு விடுத்தீங்க ராகுல் காந்தி நல்ல லெட்டர் எழுதினார் விவாதம் தேவை முக்கியமான விஷயங்கள்ல ராம் டெம்பிள் பத்தி இல்ல உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அதுக்கு இந்த மோடி யோகி அவங்களுடைய கிளாஷ் எதுவும் காரணமாக இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க மாநிலங்களுக்கு ஈவன் நார்மல் ஸ்டேட்டஸ் இவங்க மறுக்கிறாங்க கொடுக்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பர்சனலாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அவங்க ஸ்டேட்டுக்கு கேட்டுட்டு இருக்காங்க வெல் சார் இவங்க வந்து கொச்சைப்படுத்தி மங்கள தாலியெல்லாம் எடுத்துப்பாங்க பிரச்சாரம் ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு சொல்லல நிர்மலா சீதாராமன் என்ன பேசுனாங்க கடைசி அந்த இன்டர்ம் பட்ஜெட் போது எனக்கு பணம் இல்லை கண்டஸ்ட் பண்ணல வின் பண்ண முடியாது நல்ல வேலை நிற்கல தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இந்த பதவிகள்லாம் அடுத்து வர வாய்ப்பு இருக்கா வெறும் அட்டாக் பண்ணுறது நோக்கத்தில் சொல்லல அவங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அவர் இந்த தியானத்திலிருந்து அயோத்தியில் அவர் பூஜை பண்ண விஷயம் வரைக்கும் அவருடைய ட்ரெய்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்த பிரதமர்கள் மாதிரி இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுல முதல் ஆளாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் இப்போது அந்த ஒரே நேரத்தில் நாட்டில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த டிஜிட்டல் கேம்பெயினிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரை நல்லா யூஸ் பண்ணதாகட்டும் இந்த மாதிரி லேட்டஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாரு இன்னொரு பக்கம் ஒரு பர்சனல் பிராண்டிங்காக தியானத்திலிருந்து யோகாவிலேருந்து பல விஷயங்கள் வந்து பண்ணுறாரு இன்னொரு சைடு நீங்களும் இன்னொரு ரெண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் சேர்ந்து ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்றீங்க விச் வாஸ் அ வெரி ஹெல்தி இன்விடேஷன் ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் அவர்களும் வந்து ஒரு டிபேட்டுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தீங்க பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன சார் ராகுல் காந்தி நல்ல லெட்டர் எழுதினார் அதாவது எப்படி என்ன நடந்ததுன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு நண்பர் நல்ல அரசியல் இதில் அனுபவம் உள்ளவர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணார் நீங்களும் வேறு ஜட்ஜஸ் ஒரு யாராவது இப்போ அட்மிரல் ராம்தாஸ் மாதிரி யாராக இருந்தால் அவங்களையும் சேர்த்து ஒரு லெட்டர் ஸோ நாங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் அது பேர் நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் மதன் லோக்கூர் நிதி அரசர் ரொம்ப எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்ட்டு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஏபி ஷா அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் தடுத்துட்டாங்க அப்போது வேறு அது வேறு விஷயம் ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டாக இருந்தார் இங்கேயும் இருந்திருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்திருக்காரு எங்களுக்கு நல்லா அவர் தெரியும் நல்லா எழுதுவார் எல்லா விஷயத்திலும் தெளிவாகவும் தைரியமாக பேசுவார் இது மூணு பேர் இந்த லெட்டர் கிராஃப்ட் இது பண்ணி ரொம்ப மரியாதை ரொம்ப கேர்ஃபுல்லி வேர்டட் லெட்டர் ஏன்னா அந்த ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறனால அவங்க அதில் ரொம்ப அட்டென்ஷன் செலுத்துனாங்க எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணணும் இது முதல்ல மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து ஓப்பன் லெட்டர் மாதிரி அங்கே போய் டெலிவரி வந்த உடனே தான் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவங்க எழுதுகிறாங்களான்னு ராகுல் காந்தி உடனே யாரோ ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க மீடியாவில் உடனே நான் தயார்னார் அப்புறம் அஃபிஷியலாக ரிப்ளை பண்ணிட்டார் இங்கேருந்து ஒன்றும் வரல இதுதான் உண்மை இது வரும்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் பிரமையெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் இந்த ஐடியாவை வெளியில் கொண்டு வரணும் இந்த மாதிரி விவாதம் தேவை முக்கியமான விஷயங்களை ராம் டெம்பிளை பற்றி இல்லை இந்தியாவுடைய வளர்ச்சி வேலை இல்லா திண்டாட்டம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் விலைவாசி இது ரூரல் டிஸ்ட்ரெஸ் போதுமான விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இல்லை G20 கண்ட்ரீஸில் லோவஸ்ட்டு எல்லாத்துக்கும் முக்கியமான இது ராகுல் காந்தி எடுத்தார் அந்த வைடனிங் இன்இக்வாலிட்டி சமநிலை இல்லை பொருளாதார துறையிலும் சமுதாயத்துறையிலும் பார்த்தா கூட அது இப்படிதான் போயிருக்கு ரிச் ஆர் கெட்டிங் ரிச்சார் அண்ட் புவர் ஆர் கெட்டிங் புவர் இதுதான் அவர் எடுத்துக்கூடிய இது இது காங்கிரஸ் எடுக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா அவங்களுக்கு சில லீடர்ஸ் பேசுவாங்க இந்திரா காந்தி கரீபி ஹட்டாவோ கரீபி ஹட்டாவோனா போகாது வெறும் வறுமையை ஒழிச்சா போகாது இந்த இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அந்த கேப்பை குறைக்கணும் இதில் டோட்டல் ஈக்குவாலிட்டி வர்றது கஷ்டம் ஆனால் அந்த கேப்பு வந்து வைடன் ஆச்சுன்னா அது என்ன என்ன போக்கு அது என்ன அரசாங்கம் என்ன கவர்னன்ஸ் அது அதில் ரொம்ப அபாயமான ஒரு வைடனிங் நடந்ததுன்னா ராகுல் காந்தி அதை எடுத்து சொல்லியிருக்காரு அதை இவங்க வந்து கொச்சைப்படுத்தி மங்கள தாலியெல்லாம் எடுத்துப்பாங்க உங்கள் உங்கள் இதெல்லாம் எடுத்துப்பான்னு சொல்லி மோடியும் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க அது ஒன்றும் சரியில்லை அது ஒன்று எடுப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு சொல்லுவேன் அக்ரெசிவாக நான் அசிங்கமாக ஆமாம் அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒன்றும் எடுபடலை
இந்த இதில் யாராவது நம்பலை. நீங்கள் பல பிரதமர்களை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ இவரோட கம்பேர் பண்ணக்கூடிய தலைவர்கள் முன்னாடி இருந்திருக்காங்களா? இவர் ஒரு புதிய மாதிரி தான் எனக்கு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துல நன்றாக தெரியும், பர்சனலாக தெரியும். ஃபோன் பண்ணுவார், இங்கே வந்தால் பார்ப்பார். நான் அவரை நிறைய கான்டாக்டில் வச்சுருக்கேன், சில விஷயங்களை பேசுவோம். மாநில உரிமைகளுக்கு கூட அவர் குரல் கொடுத்துருக்கார் அப்போ இருக்கும்போது. இதெல்லாம் இருக்கார். ஆனால் இங்கே வந்த உடனே இது ஒரு மாறிட்டார். இல்லை, அது சில பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஏன்னா அவருக்கு அந்த பவர் இல்லை. ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருந்தார். வந்த உடனே என்ன பண்ணாங்க, அமித்ஷாவை வச்சு அந்த பழைய தலைவர்கள், பெரிய தலைவர்கள், அது அப்போது வாஜ்பாய் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் அத்வானி இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், வேறு யஷ்வந்த் சின்னா போன்றவங்க இருந்தாங்க. எல்லாரையும் சைட்லைன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஒரு 2% ரூல் மாதிரி நடந்தா எல்லாம் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் வரும். பட்ஜெட்டு கூட நீங்கள் நிறைய நேம்ஸ் மென்ஷன் பண்ணீங்கல்ல சார். இப்போ பிஜேபியில் இப்போ ஈவன் பிரமோத் மகாஜன் இருந்தார், சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களை தாண்டி அடுத்த கட்ட லீடர்ஸ் இருக்காங்களா? அது இப்போது யோகி ஆதித்யநாத் இருக்கார், அவருக்கும் மோடிக்கும் ஒரு கிளாஷ்ன்ற மாதிரிலாம் பேச்சிருக்கு. நிதின் கட்கரி இருக்கார், அதாவது கட்டாயமாக அவங்களுக்கு முரண்பாடு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். பல ஏன்னா பல பேர் பேசியிருக்காங்க அவரோட. இவங்களையும் அவர் 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 ஆர்எஸ்எஸ் ஆதரவு உள்ளவர், ஒரு ஸ்ட்ராங் ஆதரவு இருக்கிறதுனால அவர் அவரால் சர்வைவ் பண்ண முடியுது இந்த அரசாங்கத்தில். ஆனால் அவரை வந்து ரொம்ப கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் இருக்காரான்னு இன்னும் நான் பார்க்கல. இப்போது அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, ஃபோட்டோவை கவனிச்சிங்களா? சந்திரபாபுனோட ஒரு பக்கத்தில், அதுக்கு அடுத்தது நிதிஷ்குமார், அமித்ஷா இங்கேருந்து மூணாவது இடம், ராஜ்நாத் சிங்க்கு அப்புறம். அதனால் உடனே முடிவு எடுக்க முடியாது. ஆனால் அதை ஃபினான்ஷியல் டைம்ஸில் அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் ஃபோட்டோவை. இன்றைக்கி இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்ததில் அது. அதனால் இப்போ மாறிப்போச்சு. ஆனால் வேறு தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த அளவுக்கு அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி, எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்றது. அதுக்கு இந்த மோடி யோகி அவங்களுடைய கிளாஷ் எதுவும் காரணமாக இருந்திருக்குமா? அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோகி வந்து அங்கே வந்து அவர் மேலே இப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய. ஆனால் இவங்களுக்கு பிடிக்கல. என்ன பேச்சு அடிபடுறதுன்னா, அமித்ஷாவுக்கும் அவருக்கும் சரியாக உறவில்லை, ஒரு விரோதமே ஏற்பட்டிருக்குன்னு தான் ஜேர்னலிஸ்டெலாம் சில ஜேர்னலிஸ்ட் சொல்லிகிட்ருக்காங்க. அது உண்மையாலும் அது எனக்கு தெரியாது டைரெக்டாக. ஆனால் அப்படி தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ அவரை அவரோட ஸ்டாக் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதில் ரொம்ப இவங்களை விட தீவிரமான இந்துத்வவாதி அவர். அப்படி தான் பேர் அவங்க அவருடைய குரூப்பு. அவரை வந்து ரொம்ப அதிகமாக அவளை வர இதாக அமித்ஷாவோடைய இன்ட்ரெஸ்ட் அது தான். ஆனால் அமித்ஷாவால் கவர்மெண்ட் நடத்த முடியுமா இவர் இல்லைன்னா? அது இன் தட் சென்ஸ் மோடி வந்து அவரை வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது பாஜகவில். அந்த அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார் கட்சியை. முன்ன வந்து இப்படி இல்லை. இப்போ வாஜ்பாய் இருக்கும்போது அத்வானி இருந்தார், அப்புறம் மீதி பேர் முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், நீங்கள் சொன்ன அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், பிரமோத் மகாஜன், அது பல பல ஜஸ்வந்த் சிங், யஷ்வந்த் சின்ஹா, அவங்கெல்லாம் ஃபுல் பிஜேபி இல்லைனாலும் அதோடு தான் இருந்தாங்க. அதனால் இது ஒரு அவங்களுக்கு குட் நியூஸ் இல்லை. நிர்மலா சீதாராமன் என்ன பேசுகிறாங்க கடைசி அந்த இன்டர்ம் பட்ஜெட் போது, அதாவது இதுக்கு முன்னால் வந்ததெல்லாம் மோசமான இது மெஸ் பண்ணிட்டாங்க ஃபினான்சஸ் எல்லாரும், மன்மோகன் சிங் உள்பட. இதில் கோயிங் பேக் டு ஜவஹர்லால் நேரு, ஒரு அடித்தாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க போகிறோம், எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க, சில நாளில் கொடுத்துட்டாங்க முதல் அதெல்லாம் அட்டாக் பண்ணி. அண்ட் என்ன சொன்னாங்க, திருப்பியும் வரும்போது ஒரு ரியல் பட்ஜெட் வரும், அது வந்து ஒரு டெவலப்ட் இந்தியாவுக்கு வேண்டிய ஒரு பட்ஜெட்டுன்னு. இன்றைக்கி அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆவாங்களே எனக்கு தெரியாது. எனக்கு பணம் இல்லை, கண்டெஸ்ட் பண்ணல, வின் பண்ண முடியாது, தேர்தலில் நல்ல வேலை நிற்கலை தமிழ்நாட்டில். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், இவங்க மாதிரி அமைச்சர்களுடைய அந்த பதவிகள்லாம் அடுத்து வர வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த கூட்டணி ஆட்சியில் எப்படி இருக்கும்? ஜெய்சங்கர் ஒரு ப்ரொஃபஷனல், அதனால் அவர் அங்கேயே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வச்சுக்கூடிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர் வந்து அந்த மாதிரி செயல்பட முடியுமான்னு எனக்கு டவுட். இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை, இவங்கெல்லாம் இந்த இங்கேருந்து வந்திருக்கவங்க.
ஆப்வியஸ் ஆல்டர்னேட்டிவ் யாரும் இல்லை. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நிறையா டிமாண்ட் இருக்கும் இந்த பொசிஷனுக்கு, அது வந்து தெரியல என்னன்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்து இப்போது நிற்க இது லோக்சபா எலெக்ஷனில் நிற்க முடியல, அவங்களுக்கு ஒரு விதமான பேஸும் கிடையாது, ஒன்லி பேஸ் பிஎம்ஓவில் இருக்குது இது அவர் ப்ரைம் மினிஸ்டர் இதில். அதனால் அவங்கள நான் ரொம்ப வெறும் அட்டாக் பண்ணுறது நோக்கத்தில் சொல்லலை, அது அவங்களுடைய நிலை அப்படி ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அது அதுக்கு வேறு டிமாண்ட் வரலான்னு தான் என்னுடைய கெஸ். ஆனால் வெளிநாட்டு கொள்கை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அநேகமாக ஜெய்சங்கர்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கும் அவரும் எலெக்ஷன் நிற்க முடியாது, நிற்க முடியாது, எங்கேயும் நிற்க வைக்க முடியாது, அதாவது லோக்சபா எலெக்ஷன். இப்போது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத பற்றி தான் பயங்கர சென்சேஷனாக இருக்குது. ஏன்னா பாஜக வந்து பல மாநிலங்கள்லையும் பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸில் ரூலை வந்து பிடிச்சிருக்காங்க. கோவாலேருந்து கர்நாடகாலேருந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாடல். பட் இப்போ அவங்க ஆட்சி அமைக்க போகிறது இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்றது தான் ரெண்டு நாளாக ஒரே பேச்சாக இருக்குது. இந்த ஆட்சி எப்படி இருக்கும், இது முழு டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும், அந்த கேள்வியை முதல் பதில் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க வந்து லிமிட் வரும், அவங்களோட ஆக்ஷன்ஸில் லிமிட்டேஷன் இருக்கும். அது ஏன்னா இப்போ மாநிலங்களை இந்த மாதிரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நசுக்க முடியுமா, அவர் ப்ரெஷர் பண்ண முடியுமா, ஆளுநர்களை இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமா, எனக்கு அது சந்தேகம் தான். இப்போ குறிப்பாக இங்கே இருக்கார் ரவி, அதாவது இப்போ என்ன லெஜிஸ்லேட்டிவ் இது வந்தாலும் அதை தடுத்துடுது, அதை டிலே பண்ணுறது இல்லை திருப்பி அனுப்புறது. சுப்ரீம் கோர்ட்டில் கூட நிறைய இது ஸ்கோல்டிங் வாங்கியிருக்காரு, அந்த இதில் ரெபியூக்ஸ் ஒரு செட்பேக்ஸ் இதில். வேறு கவர்னர் இருக்காங்க அந்த மாதிரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க மாநிலங்களுக்கு. ஈவன் நார்மல் ஸ்டேட்டஸ் இவங்க மறுக்கிறாங்க கொடுக்கக்கூடாது. எனவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பர்சனலாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, அவங்க ஸ்டேட்டுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், கரெக்ட், நீ சொல்கிறது அது கரெக்ட், வெல் செட். இந்த டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், ஃபைவ் இயர்ஸாக இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா, என்ன ஏர்ஜெலாம் இருக்கும் இவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து? வரகல பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட், அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவருடைய கருத்து என்னன்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னார் முதல்ல வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸை அவங்க சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலனாரு. நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன், கேள்விக்குறி இருக்குது, அதுக்கு முன்னால் நம்ம ஜோஷம் சொல்ல முடியாது எவ்வளோ நாள் இருக்கணும்னு சொல்லி இந்த இதில். ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை, நான் இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸில் கேட்டாங்க, யூல் சி ஏ ரீ இன்வென்டட் மோடின்னு நான் பதில் கொடுத்தேன். ஒரு ஜாகிரதையாக மோடி வந்து அவருடைய இதை இது வரைக்கும் அவருக்கு அந்த அனுபவமே இல்லை. அவர் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா மீதி பேரோட காம்ப்ரமைஸ் பண்ணி கோலிஷனை டீல் பண்ணுறதுக்கு அவருக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இதில் கூட அவரால் சகிக்க முடியல அவங்களுடைய காம்படிஷனையோ. இதோ யாரும் தலை தூக்க முடியாது அவர் இதில். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் நிற்க வச்சுருக்காரு இந்த இதில். நிதிஷ்குமார், அமித்ஷா அங்கே, அது அதை வச்சு மட்டும் நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போகிற மாதிரி. இப்போது காங்கிரஸ் பற்றி அனலைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து இதை ஒரு வெற்றியாக ப்ரொக்ளைம் பண்ணிக்கலாமா? வெற்றியாக வெற்றி தோல்விங்கிறது அப்சல்யூட் இல்லை. அதாவது அரசியல் அதிகாரத்தை கைப்பிடிச்சாதான் வெற்றி, தோற்று போ அது முடியலைன்னா தோல்வி என்று பார்க்குறது சரியில்லை. என்ன கேட்டால் என்ன ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு, அவங்களோட கோல் வந்து இட் கேப்சர் பவர், டவுட்டே இல்லை. ஆனால் அது இங்கேருந்து இங்கே போய் தாவ முடியாது. நான் சொல்கிற மாதிரி அது என்டிஆர் மின் அது பண்ணியிருக்கார், திடீர்னு வந்து பிகேம் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். எம்ஜிஆரும் ஒரு அளவுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஒரு ரேப்பிட் க்ரோத் வரும், ஒன்ஸ் தேவை வச்சு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தோம். அதை தவிர மீதி இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இது முன்னேற முடியும் இந்த இதில். அதனால் காங்கிரஸ் கட்சி வெற்றின்னு சொல்கிறத விட நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. 99 ரன் அவுட் ஆனாலும் 99 அதான் ஆனாலும் அது ஒரு ஒரு முக்கிய ஒரு இம்ப்ரெசிவ் ப்ரோக்ரெஸ் அட்வான்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதை இவங்க வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி இது என்ன பெரிய இதுன்னெலாம் சொல்கிறாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரலாக சொல்லுவாங்க, அவங்களோட வேலை தானே எதிர்கட்சியை வந்து அட்டாக் பண்ணுறது. இப்போது இந்தியா பிளாக்ல இருந்த கட்சிகள் இருக்குல்ல சார், அதில் பல கட்சிகள் வந்து இனிஷியலாக காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லிக்கலை.
காங்கிரஸ் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அதில் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ராகுலையோ இல்லை வேறு காங்கிரஸ் தலைவர்களையோ பிரதமர் வேட்பாளராக சொல்லலை, முன்மொழியலை. இப்போ இது வந்து ஒரு டிராபேக்காக இருந்திருக்குமா? அது முன்ன அந்த கேள்வி முன்ன வந்தது, அதாவது வாஜ்பாயி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அந்த எலெக்ஷன் 2004 எலெக்ஷன் அதில் என்ன வந்தது, அந்த கட்சி காங்கிரஸ் சார்பில் எந்த யாரையும் பிரதமர் கேண்டிடேட்டாக அவங்க முன்னால் வைக்கலை. நான் ஒரு தடவை சரத்பவார் கூட நான் பூனாலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கே லக்ஷ்மணுக்கு ஆனர் பண்ணுறது, திருப்பியும் லேட் நைட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஒரே காரில் போகலான்னு மும்பைக்கு போனோம். அதில் அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸ்டே ரொம்ப கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு கணிப்பு நான் பார்த்ததில்லை எந்த அரசியல் தலைவர்கிட்டையும். இது ஸ்டேட் பை ஸ்டேட் சொல்லி வாஜ்பாய் அன்றைக்கி என்ன ஸ்லோகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, உங்கள் வயசு எனக்கு தெரியாது. இந்தியா கரெக்டு, யாரும் எதிர்பார்க்கல எக்ஸிட் போல்ஸ் கூட. ஆனால் எனக்கு ப்ரூவ் பண்ணார், நோ வே வாஜ்பாய் வில் வாஜ்பாய் வில் கம் பேக் டு பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வில் கம் பேக் டு பவர். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் சோனியா காந்தியை நம்ம பண்ணியிருக்கலாம்னு சொல்லி. அன்றைக்கி யார் வருவாங்கிறது இல்லை, மன்மோகன் சிங்னு சில பேருக்கு கெஸ் இருந்தாலும் உறுதி இல்லை. அது ஒரு அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் உற்சாகம் இருந்தது சோனியா காந்தி தான் நம்மளுடைய பிரதமர்னு. அதனால் இந்த அதாவது வாஜ்பாய் வர்சஸ் க்வெஸ்சன் மார்க்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இது அப்போது இந்த மாதிரி அக்ரெசிவ் கேம்பெயின் இல்லைனாலும் மோர் டீசன்ட் கேம்பெயின் நடந்தது அன்றைக்கி. வாஜ்பாய் வர்சஸ் க்வெஸ்சன் மார்க், அந்த க்வெஸ்சன் மார்க் தான் வென்றது அன்றைக்கி. பெரிய அது சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லைன்னா கூட அது அந்த அலையன்ஸ் 10 இயர்ஸ் இருந்தது இல்லை. ஈவன் ஆஃப்டர் தி லெஃப்ட் பார்ட்டிஸ் வாக்ட் அவுட் செகண்ட் டேர்மில் இன்னும் அதிகமாகவே சீட்ஸ் வந்து அது கம்ப்ளீட் 10 இயர்ஸ் பண்ணாங்க. இப்போ சரத்பவாரை பற்றி சொன்னீங்க, அவரோட டிஸ்கஷன் இருந்ததுன்ட்டு. இப்போ சரத்பவார், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் முன்னாடி காங்கிரஸில் இருந்து தனியாக வந்தனாலேயே அவங்களால ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள முடியலையா? சரத்பவார் ஏற்றுப்பார், ஏன்னா அவருக்கு வயசாக அவர் வந்து முன்ன சொல்லுவாங்க அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு, அதெல்லாம் இப்ப முடியாது. அதே மாதிரி கார்கே சொல்லிட்டார் ஒரு இதில், நாங்கள் வின் பண்ணால் இவர் தான் சொல்லி. இப்போ கார்கேயை வந்து பிரசிடெண்ட்டை ஹெட் ஆஃப் தி இந்தியா இதாக சேர்மன் ஏற்றுருக்காங்கல்ல, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் மம்தா பானர்ஜி வெளியில் இருந்திருக்காங்க, ஏன்னா அங்கே கடுமையான போராட்டம் அகென்ஸ்ட் அகென்ஸ்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் ஓரளவுக்கு அந்த இது லெஃப்ட், அதனால் இந்தியாவில் இருக்க முடியல. அப்போது போஸ்ட் போல் இந்தியாவில் தான் கணக்கு இருக்குது. அதனால் அந்த எலெக்ஷன் இதில் கூட ஏன் என்டிஏ வந்து கொஞ்சம் இந்தியா வந்து குறைச்சி தான் காட்டுவாங்க, அது இவங்க அதாசுங்கிற அந்த காலமில் தான் வரும். இப்போ வந்து அவங்க இதில் தான் சேருவாங்க போஸ்ட் போல் இதில் அதை வந்து பேசுகிறோம். ஆனால் ராகுல் காந்தி வந்து அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுற தலைவர் இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் தான் வரணும்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ரிலக்டன்ட் லீடர்னு நல்ல பேர் வாங்கினார், அது உண்மைதான். இல்லைனா எதுக்கு ஒரு எலெக்ஷனில் தோல்விப்படுறதுனால எதுக்கு ரிசைன் பண்ணோம் 2019 அந்த தோல்விக்கு அப்புறம் அந்த இதில். அதனால் அவர் வந்து ரொம்ப அம்பிஷியஸ் பொலிட்டிக்கல் லீடர், தன்னை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு கட்டாயமாக அந்த டிமாண்டை வைக்க மாட்டார். அந்த ரிலக்டன்ட் லீடராக இருந்தவர் ரிலக்டன்ட் பட் கரேஜஸ் லீடர், அவர் தான் இந்த பல விஷயங்களில் முதல்ல எடுப்பார், அதில் என்ன டவுட்டே இல்லை. அந்த ரிலக்டன்ட் லீடர் அப்படின்ற நிலையிலேருந்து இன்னைக்கு அவர் வந்திருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குது சார் உங்கள் பார்வையில்? டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா அது வந்து இறங்கிட்டார்னா ஃபுல்லாக வில் கோ த ஹோல் ஹாக்னு சொல்லுவோம். அது இது ஹோல் இது கம்ப்ளீட்டாக இறங்கிட்டார்னா ஒன்றும் தயக்கம் இல்லை, பயம் இல்லை. ஸோ கோ ஆல் அவுட், என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அதான் ரெஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்கல்ல அநியாயமாக, அவர் வந்து இது பண்ணி கேப்டன் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து கோர்ட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. இன்னும் கூட போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. அதனால் அவர் அது வேறு சில குறைபாடுகள் இருந்தாலும் சில தடவை வந்து டிசப்பியர் ஆகிடுவார், வெக்கேஷன் போயிடுவாருன்னு ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது. வெக்கேஷன் மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டது அவர் ஒரு ரிட்ரீட், இவர் போய் ஐ வாண்டிங் டு ஃபைண்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா அவரோட ட்ரௌமாவை யாரும் நான் தனி பர்சனலாக போகல, ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண அந்த ட்ரௌமா நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் அது அந்த ட்ரௌமா வந்து அந்த ரெண்டு பேரும் அதான் ரொம்ப க்ளோஸ், ராகுல் அண்ட் பிரியங்கா. ஏன் பிரியங்கா வரலன்னு கேட்பாங்க, ஏன்னா பிரியங்கா ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி இதில் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் வரலன்னா அவங்க வந்து இவங்களை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க,
இவரை 100% 150% சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தான் அதில் வரும், அவருடைய ஷேப்பிங் ராகுல் காந்தி. இப்போது நேஷ்னல் லெவலில் சார், வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து முன்னாடி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ஓவராலாகவும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையிறது அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவலைக்குரிய விஷயம்தான். குறைஞ்சது மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப சரிவு அடைஞ்சிருக்கு. அது ரிவைவல் இருக்கான்னு கேட்டால் ரிவைவல் உண்மையான ரிவைவல் இல்லை அங்கே. ஆனால் கேரளாவில் அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக தான் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க, ரெண்டு தடவை வின் பண்ணிருக்காங்க கன்சிக்யூட்டிவாக. அது 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 ஒரு கவலைக்குள்ள ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் அலையன்ஸில் இருக்கிறதுனால இப்போ இது ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் இன் யார் திண்டுக்கல் சிபிஐ இதில் சச்சிதானந்தம். ஆனால் அந்த கூட்டணியில் இருந்ததுனால அது ஒரு ஒரு பெரிய இது தான். அந்த நம்பர்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் இதுக்கு 4 வந்திருக்கு, லெஃப்ட் ஃபோர்ஸஸுக்கு. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப வீக்கனானது தான் உண்மை. நேஷ்னல் லெவலில் லெஃப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஃபார்ம் ஆக போகிற கவர்மெண்ட் அதனுடைய முக்கியமான கவனம் அட்டென்ஷன்லாம் எதில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டா? அவங்க முதல்ல அவங்க பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுடைய முதல் வேலையாக இருக்கும். என் வேலை அது இல்லை, பட் இருந்தாலும் அது அவங்களுடைய புட் யுவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ். அது கரெக்டாக எல்லோரையும் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கிறதுக்கு பண்ணணும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது போர்ட்ஃபோலியோ. அது சில சில இது சில கட்சிகளுக்கு பணம் கூட இதில் இது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த இதில். அப்புறம் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தா நியாயம் என்னென்னா மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கணும். இந்த மாதிரி இப்போ ஆர்என்ரவியை உடனே வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய கவர்னர் அவர் அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும், இந்த மாதிரி நடத்துங்காதீங்க, அநியாயம் அப்படின்னு. இது காங்கிரஸும் செஞ்சுருக்காங்க முன்ன. உண்மையில் சொன்னால் காங்கிரஸை விட்டுற முடியாது. அந்த டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, கலைஞர் கவர்மெண்ட்டையே ரெண்டு தடவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அநியாயமாக இந்த இதில். ஆனால் இன்றைக்கி வேறு முறையில் அதை செய்கிறாங்க, அதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று, குறிப்பாக நிதித்துறையில் ஸ்டேட்ஸுக்கு இது பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு நெருக்கடி ஏற்படும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில். இந்த இதில் இந்த அளவுக்கு ஒரு சோக் பண்ணி இது பண்ணதில்லை. எதிர்கட்சிகளை இந்த மாதிரி தாக்கக்கூடாது. பத்திரிகை சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் ஒரு அதுக்கு இந்த மாதிரி அது அதை அந்த தாக்குதலை நிறுத்தணும். நிற்கலைன்னா போராட்டம் நடக்கும், பல இதில் இயக்கங்கள் நடக்கும். அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் தி மீடியா, அது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷன் வந்து சரியாக அப்பாயின்மெண்ட் இது கொண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்ததில்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஒரு சீனியர் ஜட்ஜ், பிரதமர், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், அது மாற்றிட்டாங்க. இது எதனால் மாற்றுறாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் என்ன தப்பு? என்ன அவர் கட்சிக்காரரா? அந்த இதில் அவர் ஹூவர் இஸ் அந்த சேர் அப்போ இருப்பார். ஒரு சீஃப் ஒரு நபரை பற்றி இல்லையா அது அந்த அந்த பொசிஷனுக்கு? டு செலக்ட் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி மாறணும். ஃபாரின் பாலிசியில் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியல. ரஷ்யாவோட நல்ல உறவு வச்சுருக்காங்க, ஸ்ரீலங்காவோட நல்ல உறவு வச்சுருக்காங்க, பங்களாதேஷோட நல்ல உறவு தான் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் பண்ணணும். சைனாவோடையும் பெட்டராக டீல் பண்ணக்கூடியது. அதில் காங்கிரஸுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு ஹாஸ்டிலிட்டி தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் சைனாவை நம்ம எதிரியாக வச்சுக்க வச்சாத இந்தியாவுக்கு நல்ல அது நல்லதில்லை. இஸ்ரேல் இதில் மோசம், அதில் அது 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 முக்கியம். காசாவில் நடக்கிறத இவங்க இன்னும் போதுமான அளவுக்கு கண்டிக்கலை. பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு கொடுக்கல முன்ன மாதிரி. அது முன்னாலே ஒரு போக்கு இருந்தாலும் இவங்க ஓப்பனாக பண்ணாங்க. ராகுல் காந்தி அதை ஒத்துட்டு இருக்க மாட்டார். ஒவ்வொரு எலெக்ஷன் ரிசல்ட்டும் நம்ம கடந்த காலத்தை பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு தலைவர் வந்து ஒரு எமர்ஜ் ஆவார். இப்போ நம்ம நரசிம்ம ராவில் இருந்து தேவேகவுடா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மாயாவதி, அவங்க ஒரு பெரிய தலைவராக எமர்ஜ் ஆனாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த தேர்தல் வந்து எந்த தலைவர் எமர்ஜ் ஆகியிருக்கார்? புதிய தலைவர்கள் பார்த்தா டோட்டலி நியூவில் ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்ஸ்லேருந்து எமர்ஜ் ஆனவங்க சென்ட்ரலுக்கு.
அது அகிலேஷ் தேஜஸ்வியும் சொல்ல சொன்னாங்க. இந்த தடவை அது போதுமான அளவுக்கு அது சரியாக வரல, ஏன்னா நிதிஷ்குமார் அங்கே போனதுனால. இப்போ இந்த எலெக்ஷன் குறித்த இறுதி கேள்வியாக, எக்ஸிட் போல்ஸ்னால் என்ன, அது எப்படி எடுக்கிறாங்க, ஏன் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்ட்டு? அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ்னால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டம் சாம்பிள் இருக்கணும். அதாவது நீங்கள் ஆர்டி, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத்ஸ் நம்ம கன்வீனியன்ஸ் பார்த்த முடியாது, அதுக்கு போதுமான ஆளுங்க இருக்கணும். இது வாலண்டியர்ஸ் ஆர் டெம்பரரியாக அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஒர்க்கர்ஸ் அவங்க போய் அது ரேண்டம் சாம்பிள் கரெக்டாக செய்யணும். ரெண்டாவது, ஒரு ஆள் கிடைக்கலன்னா வேறு ஆள் உடனே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அது அந்த எக்ஸிட் போல்ஸ்னு முன்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது செலவும் குறைவு. அந்த கரெக்டு அந்த ரேண்டம் சாம்பிள் வந்ததுன்னா அந்த இதுக்கு இது அவங்க வெளியில் வராங்கல்ல, இப்போ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க வந்த உடனே, நம்ம இதில் அங்கே ஒரு சரியான இடத்துல அவங்கள நிறுத்தி, பர்ஃபெக்டாக வராது ஆனால் அது சுலபம், ஈஸி அண்ட் சீப், குயிக்காக வந்துடும். அது வந்து ஒரு சரியான மெத்தடை இது பண்ணாங்கன்னா, யாருக்கு வோட் பண்ணேன்னு கேட்கும்போது அநேகமாக பல பேர் சொல்லுவாங்க உண்மையை. சில பேர் இந்த ஒரு தேதி கூட இருந்து சார், ஒரு லைன் ஃபேக்டர்னு பேர், பயத்தினால இல்லை வேறு வேணுன்ட்டு பொய் சொல்லக்கூடிய இது இருக்குது, ஆனால் அது அதிகமாக இருக்காதுன்னு தான் ஜென்ரல் இம்ப்ரெஷன். அதுதான் செய்வாங்க எக்ஸிட் போல்ஸ்னு. கரெக்ட், முக்கியம் வந்து ரேண்டம் சாம்பிளிங், அதுதான் சயின்ஸ். அதுக்கு போதுமான அளவு சாம்பிள் சைஸ் இருக்கணும். செய்தீங்கன்னா கரெக்டாக வரும்னு தான் என்ன ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். அமெரிக்காவில் நடக்கும், யூகேயில் நடக்கும், ஆனால் அங்கேயும் தோல்வி அடைஞ்சிருக்கு எக்ஸிட் போல்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால. உண்மையில் அவன் சொல்கிறத வச்சு தானே போடுவோம், யாரும் அதில் போய் கவுண்ட் பண்ணலையே. அதனால் ஐ திங்க் சில சஜஷன்ஸ் வந்திருக்கு, எலெக்ஷன் கமிஷன் அதை தடுக்கணும் வித் சப்போர்ட் ஆஃப் தி கோர்ட்ஸ்னு இருக்குது. அந்த அன்னைக்கிறது எலெக்ஷனை பாதிக்கலைனாலும் மக்களுடைய சைக்காலஜியை மனநிலையை மாறிக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அது புதிய ஒரு ஸ்கேண்டலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது இந்த மீடியா ஆர்கனைசேஷனுக்கு பெரிய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், வேறு துறைகள் இருந்தால் கட்டாயமாக அந்த சந்தேகம் ஏற்படும், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த ஸ்டாக் மூமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மூவ் பண்ணும்போது கட்டாயமாக பல சந்தேகங்களும் சார்ஜஸும் வரும். கலைஞர் வந்து ஒரு கவரிங் லீடர், எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. என் நண்பர்னு கூட சொல்லணும், அவர் வந்து வயசில் இருந்தாலும் அப்படி தான் உறவு இருந்தது. ஓடிஐயும் T20 இருக்குது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது சொல்லலாம். கலைஞருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கலைஞர் காமெண்ட்ரியே சொல்லுவார், கம்ஸ் இன் டு போல் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்ப், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். இதில் பத்திரிகை சுதந்திரம், எழுத்து சுதந்திரத்தில் கலைஞருக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருந்தது. 4:30 அஞ்சு மணிக்கும் எழுந்து படித்து ஏதாவது குறைகள் வந்தால் உடனே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறது. திமுகவை விமர்சனம் செய்த ஒரு எடிட்டோரியல் அன்னைக்கு இந்த இதில் நாங்கள் கோபமாகவே எழுதணும் இந்த இதுக்கு இதில். ஆனால் அதை வந்து ஒரு எனிமிட்டியோடு பார்க்க மாட்டார், அதான் சொல்கிறேன். இப்போ மக்கள் வந்து இன்னும் எமோஷ்னலாக ஓட் பண்ணுறாங்களா? விஜயகாந்த் ஒரு அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, ஒரு அந்த சிம்பத்தி இருந்திருக்கு. அவங்க அம்மா கூட எதுவும் பேசியிருக்காங்க. சவுக்கு சங்கரனா வந்து ஒரு பத்திரிகையாளர்னு கருத மாட்டேன். அந்த மாதிரி ஜேர்னலிசம் வந்ததுன்னா ஜேர்னலிசம்க்கு ஒரு அவமானம் தான் வரும். இப்போ ஒரு பிளாக்மெயிலிங் டெண்டன்சி இங்கே வந்திருக்கு ஜேர்னலிஸ்ட், சில பேர் பணம் கூட வாங்குறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுடையும் நீங்கள் வந்து நெருக்கமாக பழகியிருக்கீங்க, உங்கள் பார்வையில் இவரை எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க? முதலமைச்சர் MK Stalin கலைஞர் கருணாநிதி அவர்களை விட டேஞ்சரஸ் தான் ஃபார் அவங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.